5/5/2017 முரளியோட ரிவிஷன் சர்னி. பாபா என்னென்ன சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி, எந்த குழந்தைங்களுக்கு பாபா உதவி செய்வாராம், அதான் மெயின். யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போவும் உதவி கிடைக்கும், கடைசியில் ஆபத்து நிறையா வரும் பாருங்க, அப்பவும் உதவி கிடைக்கும், கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ன்றார். அது ஆக்சுவலாக வரத்துலேயுமே அதே தானே சொல்லியிருக்கிறார் இல்லையா, உதவிக்கு உரிமை உள்ளவர் நீங்கள். ஏன்னா எப்பயுமே அப்பா கூட இருக்கிறீங்க, அப்பாவோட இணைஞ்சிருக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு மந்திரி இருக்கிறாருன்னா முதல்ல பிஏக்கு எல்லாமே கொடுப்பார். ஏன்னா மந்திரியுடைய பிஏனா சாதாரண ஆள் கிடையாது, கூடவே இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி நீங்களாம் அப்படின்னா நீங்கள் எதுக்கு பலவீனமாகணும், யார் கூட இருக்கிறீங்க, பிஏ கூட இல்லை, மனைவி நீங்கள், முதல்ல மனைவிக்கு தான் உரிமை, குழந்தெல்லாம் அப்புறம்தான் இல்லையா. அதனால் எதுக்காகவும் பலவீனமாகாதீங்க, மனசொடைஞ்சு போயிடாதீங்க. சாதாரண முயற்சியாளர்னே உங்களை புரிஞ்சுக்காதீங்க, தீவிர முயற்சியாளர். தீவிர முயற்சியாளர்னு என்னது, நினைக்கிறது அப்போவே பண்ணுவாங்க, தடையை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த அர்ஜுனன் கதையில் வருமே, எனக்கு எதுவுமே தெரியல, அந்த புறாவோட கண்ணு மட்டும்தானே தெரியுது, மற்றவங்களுக்கு தான் மற்றதெல்லாம் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணோம், இது பண்ணால் அவங்க தடை பண்ணுவாங்களா, அதை பற்றி ஏன் தெரியவே கூடாது அது இல்லையா. இப்போ பலகீனம், மனசொடைஞ்சு போகிறது எதுவுமே இருக்கக்கூடாது. ஊக்கம் வச்சாங்கன்னா நான் செய்யணும், செஞ்சு முடிச்சுன்னு அவ்வளோதான் பண்ணிடுவீங்க. அதனால் கரெக்டு தான். இப்போ ஒரு சில தடை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிடும், ஏன்னா அடுத்த தடவை வருமானு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன ஆனாலும் சரி பண்ணிடணும் பிரதர் அப்படின்னு நினைப்போம், டக் டக் டக்குன்னு வருவாங்க, டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடும் இல்லையா. ஸோ தீவிர முயற்சியாளர், ஏன்னா அவங்களுக்கு தான் கடைசியில் வருன்றாரு. அடுத்தது என்ன சொல்கிறார், அதிசயமான முகம் யாரோடது, பிரம்மா பாபாவுடைய முகம். ஏன்னா சிவபாபா வர்றார், சிவபாபா பார்க்கறதுக்காக போகிறோம், சிவபாபாவுக்கு தனியாக உடல் இல்லை. இப்போ பிரம்மா முகத்தில் நம்ம பார்க்குறது யாரை, சிவபாபாவை பார்க்குறோம். எவ்வளோ அதிசயமான முகம் ஆயிடுது இல்லையா, சூப்பரான விஷயம். ஸோ இதோடைய நினைவாக தான் இந்த மண்டவோடு மாலையில் முகத்தை காட்டுறதுடைய அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ பாபா சொல்கிறாரு கரெக்ட், அந்த அந்த மண்டவோடு மாலையை உருட்டுற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில, ஆனால் காளி வந்து கழுத்திலே போட்டிருப்பாங்க. அடுத்தது பாபா சொல்கிறாரு, 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் உங்களை வந்து பார்க்குறேன், உங்கள் என் குழந்தைங்க முகத்தை பார்க்குறேன். ஆனால் நான் தான் இவர் உடம்பை கடனாக எடுத்துருக்குறேன்ற ரகசியம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அதுவும் தன்னுடைய உடல்ன்ற கட்டடத்தை சிவனுக்கே கொடுக்குறாருன்னா எவ்வளோ லாபம் இல்லையா. எல்லாரும் தான் கேட்குறீங்க நான் பேசுறத, பட் இருந்தாலும் முதல்ல கேட்குறது யாரு, பிரம்ம பாபா கூடவே இருக்கிறார். அதனால வித்தியாசம் இருக்குது, நீங்க எட்ட இருந்து வேற உடம்புல கேக்குறீங்க, அவர் அதே உடம்புல உட்காந்துட்டு கேக்குறாரு இல்லையா. ஸோ இந்த பாரதம் தான் அழிவற்ற பரமபிதா பரமாத்மாவுடைய பிறப்பிடம், அதனாலதான் இங்க சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. சிவ ஜெயந்தியின் மூலமாகத்தான் கிருஷ்ண ஜெயந்தி ஏற்படுது, ராம ஜெயந்தியும் ஏற்படுது, அதுக்கப்புறம்தான் ஜெகத் மாதா ஜெகத் பிதாவுடைய ஜெயந்தியும் சிவ ஜெயந்தியின் மூலமாக தான் ஏற்படுது. அப்போ பரமபிதா கிட்ட இருந்து தான் இந்த ஆஸ்தி அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்குது. என்ன ஆஸ்தியாக இருக்கும், ஜெகம்தான் ஆஸ்தி. அதனால தான் இந்த ஜெகம்ன்ற வேர்டு அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது எல்லா மதத்துலேயுமே இல்லையா. இப்போ பாபாவுக்கு உடம்பு கிடையாது, மற்ற எல்லா ஆத்மாவுக்கும் உடம்பு இருக்குது. அவருக்கு உடல் கிடையாதுன்றதுனால தான் அவருக்கு லிங்க ரூபத்தில் தான் பூஜை நடக்குது எப்பவுமே இல்லையா. மற்றபடி அவங்க சாலிகிராமத்தை குட்டி குட்டி லிங்கமாக பண்ணுறாங்க, சிவலிங்கத்தை பெருசாக பண்ணிடுறாங்க வித்தியாசப்படுத்துறதுக்காக. ஆனால் அவர் பெருசாக இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது, வித்தியாசம் இவர் மகிமைக்குரிய இவர் தந்தை மற்றதெல்லாம் குழந்தை அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. சாலிகிராமத்துக்கு ஏன் பூஜை செய்கிறாங்க, ஏன்னா இந்த சாலிகிராம குழந்தைங்க தான் பாரதத்தை உயர்வாக ஆக்குற சேவை சிவபாபாவோட சேர்ந்து செஞ்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு பூஜை,
பிரம்மா வாய் வழியாக சிவபாபா சொல்றது தான் சத்திய நாராயணன் கதை. மூன்றாவது கண் திறக்கும் கதை அமர கதை. மற்றபடி அவரும் ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கிறார். ஆனால் அந்த குட்டி புள்ளிக்குள்ளே எவ்வளோ ஞானம் நிறைஞ்சிருக்குது. அதேமாதிரி நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ளே எவ்வளோ பெரிய பாகம் நிறைஞ்சிருக்கு, எவ்வளோ அதிசயமான விஷயம். மற்றபடி இந்த சரீரம் ஜடமானது, ஜடமான சரீரத்தில் உயிரோட்டமான ஆத்மா பிரவேசம் ஆகும்பொழுது தான் கர்ப்பத்தில் தண்டனை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அப்போ ஒரு தாய்மார்களும் வயிற்றில் ஒரு ஜெயிலில் தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா. குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு பெருமையாக பேசிக்கிறாங்கன்னா உள்ளே அங்கே பாவம் துடிச்சிட்டு இருக்குது ஆத்மா. என்னென்ன தப்பு பண்ணிச்சோ அதுக்கேற்ற மாதிரி காட்சி கிடச்சி அதுக்கேற்ற சரீரத்தை எடுத்து தண்டனை, ஐயோ ஐயோன்னு கதறுதான். நான் இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன்னு கதறிட்டு வெளியில் வந்தவொடனே பாவம் அதோடைய நடிப்பு மீண்டும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுது இல்லையா. இப்போ 84 பிறவி நடிப்பை ஒவ்வொரு ஆத்மாவும் நடிச்சுட்டு திரும்பவும் வந்து அதே நடிப்பை நடிக்குது. இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு நாமளும் புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேருக்கு ஆத்மாவுடைய காட்சி கிடைக்குது, நெத்தி நடுவில் ஜொலிக்குதுன்றாங்க. ஆனால் பேரளவில் தான் சொல்கிறாங்க, உண்மையிலே ஆத்மா அப்படின்னு புரிய வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியாது. ஒரு புள்ளியாக இருக்குது, அதில் இந்த நடிப்பெல்லாம் இருக்குது, அது யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ இதுதான் இயற்கை, திரும்ப திரும்ப நடக்குது பாருங்க. ஏன் நடக்குது, ஏன் கடவுள் இப்படி படித்தார், ஏன் இந்த நாடகம் நடிக்கணும், அது இயற்கை. இயற்கைக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்க முடியும், அது இயற்கை இல்லையா. பிரம்மா பாபாவும் ஒரு மனிதர் தான், இவர் மூலமாக இந்த ஞானத்தை கேட்குறாரு. எந்த குருக்கிட்டையும் அவர் கற்றுக்கிட்டு வரல. ஆனால் மனிதர்கள் குருக்கிட்ட மாயாஜாலத்தை கற்றுக்கிட்டு வந்துட்டு மற்றவர்களுடைய மனசில் இருக்கிறத சொல்கிறது அல்லது விபூதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்கிட்டு குரு வந்து இவருக்கு சக்தி கொடுத்துட்டாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த விஷயம்லாம் கிடையாது. கடவுள்கிட்ட நேரடியாக கேட்கும்போது அந்த ஞானத்துடைய போதை, இதை கேட்குறதுல உங்களுக்கு போதை வருது. நீங்கள் எந்த சித்தியை அடையிறதெல்லாம் கிடையாது இல்லையா. எவ்வளோ ஆழமான நுணுக்கமான விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார். ஆரம்பத்தில் கூட இதெல்லாம் புரிய வைக்கலை. அதுவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானே புரிய வைக்கிறார் இவ்வளவு ஞானத்தையும். இதை யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கும் தாரணை செய்ய வைக்கிறாங்க, தானும் தாரணை செய்கிறாங்க. அப்பான்னு நீங்கள் அவரை கூப்பிடுறீங்க கடவுளை அப்படின்னா அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும் தானே. லக்ஷ்மி நாராயணனுக்கு அவர்கிட்ட இருந்து தானே ஆஸ்தி கிடைச்சிது. எப்போ கிடைச்சிது, எங்கே கிடைச்சிது, சத்தியுகத்தில் வந்தால் கொடுத்தாரு. முந்தைய ஜென்மத்துடைய கர்மா, கர்ம வினைகள், அது கர்ம ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வேற என்ன சொன்னார், சரி அது கடைசியில் வருது. இப்போ பாபா சொல்கிறாரு, மற்றவங்க எடுக்கிற அந்த ஞானத்துக்கும் பாபா கொடுக்குற ஞானத்துக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து தங்களை நாம் நடிச்சுட்டு இருக்கிறோம் கர்மக்ஷேத்திரத்திலன்னு சொல்கிறாங்க. நடிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனால் நடிக்கிற நீங்கள் யார்? இந்த உடம்பு ஒரு நடிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நடிச்சுட்டு இருக்கிறது யார்? அவருடைய அப்பா யார்? யாருக்குமே தெரியல. ஆத்மானோ ஆத்மாவுடைய அப்பா பரமாத்மான்னு தெரியலை. அதான் இருட்டில் இருக்கிறாங்க. அத்தனை வேதங்கள் படித்தாலும் நீங்கள் டைரெக்டாக பாபா கிட்ட படிக்கிறீங்க பாருங்க, உங்ககிட்ட நெருங்கவே முடியாது இல்லையா. எல்லாம் கார் இருளில் இருக்கிறாங்க. இந்த நாடக சக்கரம் எப்படி சுற்றுதுன்ற எல்லா ஞானத்தையும் பாபா தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பணக்காரங்கள்லாம் கண்காட்சியில் வந்து கேட்டால் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஞானத்தை எடுக்கிறதும், அப்படியே எடுத்தாலும் உயர்ந்த பதவி அடையிற அளவுக்கு முயற்சி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க. ஆனால் பெரும்பான்மையான குழந்தைங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, ஏழைகளாக இருக்கிறாங்க. அதனால தான் பாபா ஏழை பங்களம், அதிலும் அகலிகைகள் கூணிகள் விபச்சாரிகள் இவங்களுக்கு தான் பாபா இந்த ஞானத்தை கொடுக்குறார்.
தாய்மார்கள் கிட்ட அதிக பணம் இருக்காது, கன்னிகைகள் கிட்ட சுத்தமாருமே இருக்காது. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹாஃப் பார்ட்னர், கணவனுடைய சொத்தில் சம உரிமை ஆயிடுது. ஆனால் கன்னியாக்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி குழந்தையத்தான் பாபா முதல்ல தன்னுடையவராக ஆக்குறார். இந்த குழந்தை எதுவுமே இல்லாத இந்த கன்னிகை கன்னி பெண்கள் தான் முழு ஆஸ்தியை அடையிறதுக்கு முழு தகுதி உடையவராக ஈஸியாக ஆக முடியும். ஏன்னா பிரம்மச்சரிய வாழ்க்கையிலிருந்து படிக்கிறாங்க, எதுவுமே இல்லாத ஏழையாக இருக்கிறாங்க, தூய்மையாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் பூஜை நடக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் அந்த சிஸ்டருங்களுக்கு ஏன் மகிமைன்னா அதுதான் மகிமை. அவ்வளோ மகிமை இப்போவுமே இல்லையா? எல்லாமே இந்த நேரத்துக்கான விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் செய்கிற காரியத்தினால தான் உங்களுக்கு அவ்வளவு பூஜை நடக்குது. ஜெகதம்பாவுக்கு நடக்கிற அளவுக்கு பூஜை பிரம்மாவுக்கு நடக்கலை. அப்போ தாய்மார்களைத்தான் பாபா முன்னேற்றுறாரு. இந்த தாய்மார்களை எல்லாருமே ஏமாத்துறாங்க, குறிப்பாக கணவன்மார்கள் ஏமாத்துறாங்க. ஸோ உண்மையான கணவன் பதிகளுக்கெல்லாம் பதி கன்னிகைகளுக்கு கிடைக்கிறாரு. ஸோ ஜெகதம்பாவுடைய குழந்தை நீங்களுமே என்னது? மாஸ்டர் ஜெகதம்பா தான். ஏன்னா அவங்க செய்கிற அதே காரியத்தை நீங்களும் பண்ணுறீங்க. அவங்க திரிகாலதர்ஷினா நீங்களும் திரிகாலதர்ஷி தான். ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாருமே பெண்களும் கிடையாது. ஏன் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் இருக்குங்க? இது இல்லற மார்க்கம். இல்லாட்டினா ஓ அது சாது சன்னியாசிகள் ஆண்கள் உள்ளவங்க, பிரம்மகுமாரிகள் பெண்கள் சன்னியாசிகள் பிள்ளை இருக்குன்னு ஆகிடும். சன்னியாசி கிடையாது, இல்லற மார்க்கம். இங்கே மெஜாரிட்டி தாய்மார்கள். அதனால தான் இவங்களுடைய பேர் அவ்வளோ ஃபேமஸ். பிரம்மாவுக்கு கூட அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பிராமணர்களில் ஒரு குறிப்பிட்ட சாரசித்தி பிராமணர்கள் மட்டும்தான் பிரம்மாவை பூஜை பண்ணுறாங்க. பாபா உறுதிமொழி கொடுத்துருக்கிறார், 5000 வருஷம் கழிச்சு நான் மீண்டும் வந்து உங்களை சந்திப்பேன். அதை நிறைவேற்றுறார். அதேமாதிரியே வந்து இது அழிவற்ற நாடகம். ஏன் அழிவற்ற நாடகம்னு சொல்கிறாரு? இது எப்போ ஆரம்பிச்சது தெரியாது, எப்போ முடியும் தெரியாது. முதலிடை கடை கிடையவே கிடையாது, சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் முழுசாக 84 பிறவி எடுக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிராமணராக நீங்கள் தான் ஆகணும். தேவதை சத்திரியர் வைஸ்யர் எல்லா வர்ணத்திலையும் வருவீங்க. இதோடைய நினைவாக தான் விராட ரூபம் உருவாக்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் சிவா பாபாவையும் பிரம்மா பாபாவையும் மறைச்சிட்டாங்க, அதான் பிராமணர்களை மறைச்சிட்டாங்க. பிரம்மா மூலமாக தான் பிராமணர்கள் இல்லையா? பிராமணர்கள் தான் யக்ஞத்தை பாதுகாக்கிறவங்க. இந்த யக்ஞத்தில் தான் தடை வரும்ன்ட்டு நிறைய வேதங்களில் மகாபாரத ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் யாகம் வளர்ப்பாங்க, அசுரர்கள் வந்து தடை போடுவாங்க, எலும்பு கூண்டெல்லாம் போடுற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் எங்கே நடக்குது? இங்கே. அந்த எலும்பு கூடுன்றது என்னது? தேக உணர்வு. இப்போ பாருங்கள், எலும்பை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா கிடையாது, ஆத்மான்னு பார்க்காம உடல் உணர்வில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதான் பாபா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னது யாகத்தை வளர்த்து முடித்த உடனே போய் அந்த கலியுக பிராமணர்கள் கூட விகாரத்தில் விழ மாட்டாங்க. ஆனால் சங்கமயுகம் ஃபுல்லாகவே நீங்கள் யாகத்தில் வளர்க்குறீங்க, விகாரத்தில் விழலாமா? ஆன்மீக யாத்திரைக்கு தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகிறாங்கன்னா போகிற வழியில் அவங்க விகாரத்தில் விழ மாட்டாங்க. உங்களுக்கு சங்கமயுகம் ஃபுல்லாகவே ஆன்மீக யாத்திரை, அதுவும் உயிரோட்டமாக சிவபாபா இருக்கிற பரந்தாமத்துக்கு போயிட்டு வரீங்க. நீங்கள் விகாரத்தில் எப்படி விழ முடியும்? ஸோ இதை அப்படி விழுந்தீங்கன்னா தடை கண்டிப்பாக ஏற்படும். தூய்மை தான் பலமே இங்கே இல்லையா? தூய்மையில் தான் எல்லாமே இருக்குது. உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து தான் வரீங்க. இப்போ சொர்க்கத்துக்கு போகணும், ஆனால் பரந்தாமம் வழியாக போகணும். பிராமணர் ஆகாமல் யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு பாருங்கள் எவ்வளோ அன்பு. அவர் ஊஞ்சல் அலங்கரிக்கிறாங்க, ராதா கோவிந்தான் பஜனை செஞ்சாலே போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் உயிரோட்டமாக நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ணுறீங்க. உங்களுடைய மன ஆசையே அதுதான். மனிதனை அடையக்கூடிய அதிகபட்ச இலக்கு அது. மனிதன் என்பவன் தெய்வமாகலான்றான். ஸோ தேவதை ஆகிறதான் அதிகபட்ச இலக்கு. ஸோ அந்த ஆசையே இப்போ நிறைவேறிட்டு இருக்குது. வெண்ணையிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி பாபா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ராஜ்யத்தை அழகாக கொடுக்குறார். அதான் வெண்ணையை திருடுற மாதிரி காட்டுறது இல்லையா?
ஸோ முதல்ல பரந்தாமத்துக்கு போயிட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வீட்டுக்கு வரும், சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுடுவார். அதுக்கு நாம் பண்ண வேண்டியது என்னது? ஸ்ரீமத் படி நடக்கணும், அப்பாவை நினைவு செய்யணும், தூய்மையாக இருக்கணும். படிப்பு கூட தூய்மையாக இருக்கும்போது, பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது தானே படிப்பாங்க பெரும்பான்மையான படிப்பு. இப்போ தான் சமீபமாக தான் கல்யாண ஆயும் படிக்கிறதெல்லாம் வந்துருக்குது இல்லையா, அப்பயும் அந்த அளவுக்கு படிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக தூய்மை தேவை, ஏன்னா மிக உயர்ந்த பள்ளி இது, கண்டிப்பாக படிக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சொல்லி கொடுக்குற ஒரு பகவான் அவ்வளோ மதிப்பு இருக்கணும் இந்த படிப்பில். பையன் நிரப்பிக்குங்க, நிரப்ப நிரப்ப அப்படியே போதை ஏறிக்கிட்டே இருக்கும்ன்றார். ஆனால் வெளியே போனால் மாயை மறக்க வச்சிடுது, பந்தனத்தில் கட்டி போட்டுடுது. பந்தனமற்றவர்கள் வந்து ஈஸியாக நிலச்சிடலாம், ஆனால் மாயா ஏதாவது ஒரு பந்தனம் இல்லையா. நமக்கே தெரிஞ்சு நிறைய மத்தியாச்சு ரிட்டையர் ஆகி அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப்னு போகிறாங்க, இவங்களே போய் கட்டிக்கிறாங்க இல்லையா. நிறைய பேருக்கு லீவு கிடைக்குது, அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஈஸ்வரிய சேவையில். ஸோ யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ, முரளி மிஸ் பண்ணாமல் படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எப்பயும் போதையும் இருக்கும், பாபாவுடைய உதவியும் நிரந்தரமாக கிடைக்கும். அடுத்தது வரதானம் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா, தூரத்தில் இருந்தாலும் பாபாவுடைய இதயத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்போவுமே பாபாவுடைய உதவி வந்து உரிமை, கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பலவீனமாக மனசொடைஞ்சவங்களா ஆகிடாதீங்க. எப்போவுமே ஆர்வம் உற்சாகம்ன்ற ரெக்கையினால் பறக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்க. பலவீனம் மனசொடைஞ்சு போகிறது இதெல்லாம் அப்பாட்ட கொடுத்துடுங்க, அவர் இருக்கிறார் இல்லையா, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடுங்க. நீங்கள் குஷி குஷியாக இருங்க. ஸ்லோகன் சம்பூர்ணம் அடையணுன்றது தானே உங்கள் லட்சியம், அதை ஈஸியாக அடையிறதுக்கான வழி என்ன? ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள், ஈஸியாக சம்பூர்ண நிலையை அடைஞ்சிடுவீங்க. ஓம் சாந்தி பாபா. தேங்க்யூ பாப் தாதா.